இப்படி ஒரு தரமான பிரெட் ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப எனர்ஜியான ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு செமையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம முட்டை எடுத்துருக்குறோம், அப்புறமா பிரெட் எடுத்துருக்குறோம். பிரெட் வந்து மில்க் பிரெட் தான் எடுத்துருக்குறோம், நல்லா சாஃப்டாக இருக்கும். பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ ஃப்ரை பேன் சூடாயிருச்சு, அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம ஒவ்வொரு பிரெட்டாக லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கறிஞ்சி கறியை விட்டுறக்கூடாது, கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான். பாருங்கள், நமக்கு தேவையான பிரெட்டை இந்த மாதிரி நெய் விட்டு முதல்ல ஃப்ரை பேனில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பவுலில் ஆம்லேட்டுக்கு தேவையானதை தயார் பண்ணலாம். முதல்ல முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு முட்டை நான் எடுத்துக்க போகிறேன். முதல்ல பாருங்கள் ஒரு ஆம்லேட்டுக்கு, அப்புறம் அதில் கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம் பாருங்கள். அப்புறம் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ஆம்லேட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும். அடுத்து அதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து அதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கலாம், முழு ஜீரகம் பாருங்கள். அடுத்து நம்ம தேவையான அளவு கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தத ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணும். எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி. இப்போ சூடான தோசைக்கல்ல ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம அதில் ஊற்றிக்கலாம். ஆம்லேட் ரெடி பண்ணலாம். கல்லை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். தோசைக்கல் சூடானதும் லோ ஃப்ளேமில் வைக்கணும், மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்கக்கூடாது. அப்போ தான் அடுத்து நம்ம ப்ரெட்டும் போட்டு பண்ணும்போது கரெக்டாக லெவலுக்கு வரும். ஆம்லேட் ஒன் சைடு வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த ப்ரெட்டை எடுத்து அது மேலே வச்சு அப்படியே அமுக்கிடலாம், அழுத்திடலாம். அடுத்து நம்ம ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக அந்த ப்ரெட்டு மேலே நம்ம முட்டை ஏற்கனவே உடச்சி வச்சுருக்கிற அந்த முட்டையில் கொஞ்சத்தை எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த ப்ரெட்டு ஃபுல்லாமே நல்லா அப்படி தடவி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஒன் சைடு ஆம்லேட்டு வெந்திருக்கா, குக் ஆயிருச்சான்னு பார்ப்போம், செக் பண்ணுவோம். அழகாக வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடு. ஒன் சைடு ரெடி ஆயிருச்சு, இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, கறி கருகாமல் அழகாக வெந்திருக்கு அந்த சைடு. இப்போ இந்த சைடும் அதே மாதிரி சூப்பராக வேக வச்சிடலாம். ஒரு 30 செகண்டு வச்சா போதும், 30லேருந்து ஒரு நிமிஷம் வச்சா போதும். பாருங்கள் இப்போ பிரெட் சைடும் பார்ப்போம், செக் பண்ணுவோம். திருப்பி போட்டு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் அருமையாக வந்துருச்சு. பாருங்கள் பிரெட் ஆம்லேட்டு, இதுதான் தரமான பிரெட் ஆம்லேட்டு. திரும்பவும் அதை திருப்பி போட்டு உங்களுக்கு தேவைன்னா பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், பெப்பர் பொடி போட்டுக்கலாம். போட்டால் இன்னும் தூக்கலாக இருக்கும். அருமையான ஒரு பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரின் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.